இந்த கடையில் தான் உனக்கு வேணுமா பட்டாசு? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஓ லேடி, இங்கே பாருங்க, என் பொண்ணு கை காட்டுற எல்லா பட்டாசும் எடுத்து வைங்க, ரெண்டு ரெண்டு செட்டா. பட்டாசாடா தங்கம், தீபாவளி அன்னைக்கு பாரு, போட்டுக்க கூட துணி இல்லாமல் இருக்கும், கிழிஞ்ச துணி போட்டிருக்கோம், இப்போ எதுக்குமா பட்டாசெல்லாம், துணி வாங்கிக்கலாமா அதுக்கு பதிலா? சரி, அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கலைனாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு வாங்கித்தரேன். 100 ரூபாக்குள்ள என்ன பட்டாசு வேணுமோ வாங்கிக்கோ, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது செல்லோ, நான் வாங்கித்தர மாட்டேன், சரியா? பாட்டி, 100 ரூபாக்குள்ள பட்டாசு கொடுங்க பாட்டி. 100 ரூபாய்க்கு என்னம்மா கிடைக்கும்? 100 ரூபாய்க்கு எங்கள் பாரு, எங்கள் கம்பி மத்தாப்பு புஸ்வானோ அது மாதிரி தான் இருக்கும், எடுத்துக்க. இங்கே தொல்லை பண்ணாத, இங்கே பெரிய வியாபாரம் போயிட்டுருக்கு, இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இந்த பாப்பா, அது 1500 ரூபா. அவ்வளோ விலையா? ஓ வாவ், ஜஸ்ட் 500 ரூபீஸா? எனக்கு இந்த பட்டாசு வேணும், என் பொண்ணு இந்த பட்டாசை லைக் பண்ணுவா. செல்லம்மா, வேற என்னென்ன வேணும் குட்டிமா? மம்மி, ஐ நீட் திஸ் புஷ்பானம். ஓஃபோ, என்ன நீ இவ்வளோ சீப்பான குட்டி பட்டாசுலாம் கேட்குற? பெரிய பெரிய கிராக்கர்ஸ் கேளு பிங்கி. மம்மி, எனக்கு இங்கே இருக்கிறதுல எதை சூஸ் பண்ணணும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு, நான் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிறேன், எனக்கு எல்லா பட்டாசும். ஓகே பேபி, செல்லம் 100 ரூபாக்குள்ள வாங்கி கொடுமா. சரிம்மா, எனக்கு பாம்பு மாத்திரை ரொம்ப பிடிக்கும், அது வேணுமா? அம்மா, ஒரு டப்பா தான் இருக்கு போல இருக்கு, அந்த பாட்டிட்ட கேளுங்கம்மா. பாட்டிமா, அந்த பாம்பு மாத்திரை கொஞ்சம் கொடுங்க பாட்டிமா. ஹலோ ஓல் லேடி, இங்கே இருக்கிற எல்லா பட்டாசுலையும் நான் ரெண்டு எடுத்து வைக்க சொன்னால, பாம்பு மாத்திரையும் ரெண்டாக எடுத்து வச்சுருங்க. அம்மாடி கண்ணு, பாம்பு மாத்திரை ஒன்று தாண்டிமா இருக்கு, ஒன்று போதுமா? அது மட்டும் ஒன்று தாண்டி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே, அது மட்டும் ஒன்று இருந்தாலும் ஓகே, வேற எல்லாத்துலயும் ரெண்டு போடுங்க. ஏண்டி பாம்பு மாத்திரை எல்லாம் இல்ல, நீ போய் வேற பட்டாசு பாரு. பாட்டி, நாங்க தானே பாட்டி முதல்ல கேட்டோம், இப்ப என்ன பாட்டி இல்லங்கறீங்க? வாங்க வந்துட்டு சும்மா ரொம்ப இதை பண்ணாத, அவங்க எல்லாம் எவ்வளவு காசுக்கு வாங்குறவங்க தெரியுமா? வேற பட்டாசு இல்லையா? வேற பட்டாசு போய் பாரு, உன் புள்ள வேற பட்டாசு வெடிக்காதா? குட்டிமா, நம்ம வேற பட்டாசு பாக்கலாம்டா. நீ இங்க பாத்தியா, அழகா இருக்கு, கம்பி மத்தாப்பு மேட்ச் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிறியா? சரிமா, அது இல்லைனாலும் பரவாயில்ல. அம்மா, எனக்கு ஒரு புஸ்வானு வேணும், ஒரு மேட்ச் ஸ்டிக்கு, ஒரு கம்பி மத்தாப்பு, அப்புறம் ஒரு வெங்காய வெடிமா, இவ்வளோ போதுமா? சரிடா தங்கம், இதெல்லாம் வாங்கிட்டு மிச்ச காசு இருந்தா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சரி வா, நம்ம பாட்டிட்ட போய் என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு வரலாம். பாட்டி, ஒரு மேட்ச் ஸ்டிக்கு, ஒரு கம்பி மத்தாப்பு, ஒரு புஸ்வானு, ஒரு வெங்காய வெடி, இவ்வளோ பாட்டி ஒன்று ஒன்று கேட்குதுங்க பாரு. 80 ரூபா ஆச்சு. இந்தாங்க பாட்டி, 100 ரூபா இருக்கு இதில். இந்தா, ஐயோ பெரிய வியாபாரம் ஆகும்போது தான் இந்த சில்லற வியாபாரம்லாம் வரும். இந்தா இந்தா சில்லறையை வாங்கிட்டு கிளம்பு. ஹே ஓ லேடி, ஏன் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ பெரிய கஸ்டமர்ஸ், சும்மா எங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க, எங்களுக்கு நேரமே இல்லை, இல்லைனா அடுத்த கடை தேடி போயிட்டே இருப்போம். ஓகே ஓகே, எல்லாத்துலயும் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கேம்மா, எல்லாத்துலயும் ரெண்டு தானே வச்சுக்கிறேன், ஒன்னு இருக்கிறது மட்டும் ஒன்னு வச்சிடுறேம்மா, கோச்சுக்காத எடுத்தாங்க. நீ 1000 ரூபாய்க்கு மேல பரிசு வாங்கினா சேரு கிடைக்குதுமா, அது மட்டும் இல்ல, குலுக்கல் முறையில கூட பரிசெல்லாம் இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்ல அமௌண்ட்ல வாங்கிருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு வந்து பரிசெல்லாம் குவியும், உங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. ஹே ஓ லேடி, எங்களுக்கு பரிசு நின்று வாங்கிட்டு போகலாம், நேரம் இல்லை, டக்குன்னு பேக் பண்ணுறீங்களா இல்லையா? இதேம்மா இதேம்மா, அந்த பாரு, உனக்கு வச்ச பாம்பு மாத்திரைலாம் வேற யாருக்கும் கொடுக்காமலாம் உங்களுக்கு வச்சு கொடுக்குறேம்மா, நல்ல கடை, நல்ல பட்டாசு எல்லாம் சூப்பராக வெடிக்கும், திரும்ப வந்து வாங்குங்கம்மா, தீபாவளி நாளைக்கு தானே, அதுக்குள்ளே பட்டாசு எல்லாம் பிள்ளைங்க வெடிச்சிருச்சுன்னா திரும்ப வந்து வாங்குங்கம்மா. ஹே பாட்டி, என்ன ஒரே கலர்ல வச்சுட்டு இருக்கீங்க? ஐ வாண்ட் ரெட் கலர். அப்படியானா சரிடா சரிடா, கோச்சுக்காதடா அம்மா, அப்புறம் வாங்காம போயிட போகுது. வேற என்னடா வேணும்? எல்லா வெடியும் வச்சுட்டேன், இந்த பெரிய வெடியும் மறக்காம உள்ள வச்சிருங்க, இல்லைனா மறந்துடுவீங்க. இது ஒன்று வைக்கட்டுமா? சரி, எல்லாமே வச்சுட்டேன், எவ்வளோ ஆகுதுன்னு பில்லு போட்டுறவா? ஓஃபோ பிங்கி, என்னோட கார்டை நான் வீட்லேயும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓ நோ,
சரி, எவ்வளோ கேஷ் இருக்கோ அதுக்கு மட்டும் பட்டாசு வாங்கிக்கலாம். அம்மாடி கண்ணு, 1500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கியிருக்கீங்கம்மா. இந்த சேரும் குடமும் எடுத்துக்கிறீங்களா? ஓ லேடி, உங்கள்கிட்ட கார்டு பேமெண்ட் இருக்கா? எல்லாம் இருக்குடிமா, நீ கார்டு கொடுத்தனா தேய்ச்சிட்டு கொடுத்துருவேன். 1500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்க, நல்ல பட்ஜெட் தான். நீங்கள் வேற எங்கே போனாலும் 3000 ரூபாய்க்கு மேலே வரும் இந்த பட்டாசு எல்லாம். ஆக்சுவலி நான் கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஸோ என்கிட்ட கேஷ் தான் இருக்குது. அந்த கேஷ்க்கு இந்த பட்டாசு எல்லாம் கொடுத்துருங்க. எவ்வளோ இருக்குன்னா, ஐ ஹாவ் 600 ரூபீஸ் ஓன்லி. என்னடிமா அவசரம், நீ போய் வீட்டில் எடுத்துட்டு வா, இங்கே பட்டாசு இங்கே இருக்கட்டும். என்ன அவசரம், நீ போய் எடுத்துட்டு வா. ஹலோ, இங்கே பாருங்க, எனக்கு வீட்டில் போய் எடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓகே, 600 ரூபீஸ்க்கு இந்த பட்டாசு எல்லாம் கொடுக்க முடியுமா? முடியாதுமா. 1500 ரூபா விலைமான பொருளுக்கு 600 ரூபாய்க்கு கேட்குற, அப்படியே பாதி விலையில கேட்குறியம்மா? இந்த மாதிரிலாம் பேரம் பேசலாமா? ஓஃபோ, இந்த கேஷ்க்கு கொடுக்க முடியும்னா கொடுங்க, இல்லைன்னா நான் வேற கடை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அம்மாடி, மேலே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் எடுத்து வச்சா இந்த பொம்பளை என்ன ஒன்று கூட வாங்காமல் போயிடுச்சு. ஐயோ, அந்த சின்ன பிள்ளை வேற பாம்பு மாத்திரை கேட்டுச்சு, நம்ம வேற முகம் சொல்லிச்சு கொடுத்துட்டோம். ச்சே, இதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கு. கடை எரிஞ்சிருச்சுன்னா இந்த தண்ணியும் மண்ணையும் வச்சு அணைக்கணும்னு பார்த்தேன். ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்த்தேன், என் மனசுக்கு தான் இந்த தண்ணியை ஊற்றி அணைக்கணும் போல இருக்கு. மன்னிச்சிருங்க சுட்டீஸ், இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருச்சு எனக்கு. ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம பாட்டியோட பட்டாசு கடையில் எவ்வளோ பாம்பு மாத்திரை இருந்துச்சு? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.